ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் குயின்ஸ். போன வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு லீஃப் எப்படி போடணும் அப்படிங்கிறது, நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வச்சு எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த வீடியோவில் அதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சது உங்களுக்கு வந்து ஒரு பீல் ஸ்டிச். பீல் ஸ்டிச்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் உங்களுக்கு, ஆனால் அது வீலில் போடுறதுனால வீல் ஸ்டிச்சாக மாறிடுது உங்களுக்கு. அதை வச்சு நம்ம ரெண்டு டைப் ஆஃப் எப்படி போடணும் அப்படிங்கிறது ரெண்டு டைப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த இதில் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறேங்கிறத. சென்டரில் இப்போ பாருங்கள் ஸ்லிப் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சென்டரில் எடுத்து மேலே நம்ம குத்திட்டு பக்கத்தில் ஒரு குத்தும் குத்திக்கலாம், இல்லை நீங்கள் குத்தாமையும் அப்படியே இது பண்ணி கூட போகலாம். ஆனால் குத்திட்டால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் சென்டரில் குத்தி திரும்ப மேலே இழுத்து கொண்டுட்டு போயிடணும். மூளை வந்து டைட்டாக பிடிக்காதீங்க. பாருங்க, சைடில் போய் சென்டரில் குத்தி அப்படியே இழுத்து மேலே கொண்டு போய் மேலே ஒரு குத்து. சென்டருக்கு வந்து அப்படியே மேலே இழுத்துட்டு போயிடணும். இழுத்துட்டு வந்து இங்க பாருங்க, இழுத்துட்டு மேலே குத்திடணும். ஒரு வீல் மாதிரி வரும் உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து. பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான், பட்டன் ஹோல் ஸ்டிச் பாருங்க, இப்படி குத்தி இப்படி இழுக்கிறோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம வந்து ஒரு வீலில் போடுறோம். நம்ம உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடும்போது அது எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம ஒரு தையலாக போடும்போது இது எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது அழகாக ப்ளவுஸ் அவுட்டர்லாம் பேக்கில் இல்லை, பேக்கில் ஃபுல்லாக எம்டி இடத்துல சின்ன டிசைனாக அதை கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். நம்ம டிசைன் போட்டு எக்ஸ்ட்ரா காலியாக உள்ள இடத்துல சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். சென்டரில் குத்திட்டு மேலே வந்து மேலே ஒரு குத்து. நல்லா இது நெருக்கமாகவும் போடலாம். நான் இப்போ கேப் விட்டு போடுறேன். இன்னும் நெருக்கமாக போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, அழகாக ஒரு வீல் மாதிரி ஒரு இதாக வருது பாருங்க. இது போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செயின் பட்டர் ஹோல் ஸ்டிச்செல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் போட முடியும். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு செயின் நல்லா ப்ராக்டிஸ் ஆகலை, செயின் உங்களுக்கு தெரியலன்னா செயின் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் செயின் எத்தனை செயின்லேயே உங்களுக்கு எத்தனை வெரைட்டி வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் செயினில் எத்தனை டைப் இருக்காங்கிறத நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சிலையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ பாருங்கள். மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தையெல்லாம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
கீழே வந்து நூல் வந்து சிக்குச்சுன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டுட்டு திரும்ப உருவி விட்டுட்டு அந்த நூலை வந்து நீங்கள் சரி பண்ணி போட்டிங்கன்னா அதாயிடும். அதுலேயே நீங்கள் இழுக்க வேணாம். இப்போ பாருங்கள் எனக்கு மாட்டுச்சு, நூலை வந்து சரி பண்ணி விட்டுட்டு திரும்ப போடுறேன். இங்கே பாருங்கள் மாட்டிக்கிச்சு பாருங்கள். சரி பண்ணி விட்டுட்டு திரும்ப நம்ம இழுத்து விட்டோன்னா திரும்ப அந்த நூலை எடுத்து விட்டுணும். எடுத்து விட்டுட்டு திரும்ப அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் வேணால் விட்டுட்டு அதிலேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்க திரும்ப வந்து நம்ம கலட்டி விட்டு திரும்ப பழையபடி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாட்டினதுலேயே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உருவி விட்டுருங்க. நம்ம நூல் ஏதாவது இடையில மாட்டுச்சு அப்படின்னா உருவி விட்டுட்டிங்கன்னா உருவி விட்டுட்டு திரும்ப நம்ம அந்த இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க இந்த இது வந்து நம்ம சென்டரில் திரும்ப இந்த ரவுண்டை வந்து நம்ம இது பண்ணிட்டு தையல் போட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டியோ அல்லது ஒரு தையல் போட்டோ நம்ம இப்போ இந்த ஸ்டிச் நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். இப்போ இதே இதில் இந்த மேலே வராமல் உள்ள மட்டும் எப்படி நம்ம இழுத்து போடணும் அப்படிங்கிறது இந்த இது இந்த வீலில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து உள்ள குத்தி மேலே இழுத்தோம். இது மேலே குத்தி நான் பாருங்க மேலே இங்க பாருங்க இது வந்து மேலே ஸ்டிச்சு குத்திக்கணும். ஸ்டிச்சு குத்தி எடுத்து உள்ள நம்ம கொண்டு வந்துடணும். அப்புறம் திரும்ப பக்கத்துல ஒரு குத்து, அப்புறம் திரும்ப மேல, அப்புறம் உள்ள இழுத்து உள்ள ஒரு குத்து. அதே வீல் ஸ்டிச்சு தான். இந்த தையலுக்கும் இந்த தையலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன்.
பாருங்க அந்த வீலுக்கும் இந்த வீலுக்கும் உள்ள இது எல்லாமே அந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வச்சு தான் வரும் உங்களுக்கு இது நம்ம ப்ளவுஸோட சென்டர் நெக்குக்கு டிசைனாவும் நம்ம கொடுக்கலாம் நம்மளோட ஐடியாஸ் தான் இது சுடிதாருக்கெலாம் கொடுக்கலாம் சுடிதார் நம்ம சென்டருக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு நம்மளோட ஐடியாஸ் நிறைய சாரீக்கெலாம் கொடுக்கலாம் சாரீயில் நம்ம வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் நம்ம கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்க இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சோடு நான் உங்களை பார்க்குறேன்